மின்சார ஃபார்முலா ரேஸ் வாகனமான RFR23 என அழைக்கப்படும் புதிய காரை சென்னை ஐஐடி மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். ரஃப்தார் என அழைக்கப்படும் சென்னை ஐஐடி மாணவர் குழு ஃபார்முலா கார் வடிவமைப்பு, உற்பத்தி, சோதனை ஆகியவற்றை ஒரு ஆண்டுக்கும் மேலாக மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது RFR23 எனும் மின்சார பந்தய வாகனத்தை ரஃப்தார் மாணவர் குழு உருவாக்கியுள்ளது. மின்சார உந்துதலால் அதிக முடுக்கத்தை பெற்றிருப்பதால் எரிபொருள் வாகனத்தை விட மிகவும் சிறந்த முறையில் இயங்கும் என கூறப்படுகிறது. 45 மாணவர்கள் மற்றும் ஐஐடி பேராசிரியர் சத்யநாராயணன் சேஷாத்ரி உறுதுணையோடு இந்த பந்தய கார் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்போ எங்கள் டீம் அண்ட் எங்கள் காரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் டீம் வந்து 2012 உருவாக்கப்பட்டது. சில பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து ஃபாஸ்டான ஒரு பெட்ரோல் என்ஜின் ஒரு காரை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் இந்த டீம் உருவாக்குனாங்க. அப்போத்துலேருந்து 8 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெட்ரோல் என்ஜின் காரை தயாரித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேருந்து தயாரிக்கிற காரை வந்து ஃபார்முலா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு காம்படிஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நடக்கும். ஜெர்மனியில் நடக்குது, இந்தியாலேயும் நடக்குது. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காரை மற்ற கார்ஸோட கம்பீட் பண்ணி வின் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மின்சாரம் மூலம் இயங்கும் ஃபார்முலா வாகனங்கள் தயாரிக்கப்பட்டதன் மூலம் அதன் பேட்டரி அமைப்பு, மோட்டார் அமைப்பு, கண்ட்ரோல் அமைப்பு போன்றவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதில் சரி செய்ய முடியும் என மாணவர்கள் தெரிவிக்கிறது. பெட்ரோல் காரோ இல்லை கம்பஷன் ரேஸ் காரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கர்வ் வந்து கொஞ்சம் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராஃப் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து டக்குன்னு லைக் பீக்குக்கு போயிடும். அதாவது நீங்கள் கம்மியான ஸ்பீடில் போகும்போதே மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும். இது வந்து சாதாரணமாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சலரேட்டர் கொஞ்சமாக கொடுத்தாலே வண்டி ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ எங்கள் வண்டியில் அதுதான் இது. ஒரு எலக்ட்ரிக் ரேஸ் கார்னால் கொஞ்சமாக ஆக்சலரேட்டர் கொடுக்கும் போதே, அதாவது ஸ்டார்டிங் டார்க்னு சொல்லுவாங்க, அதாவது வண்டி ஆரம்பிக்கும் போது இருக்கிற டார்க், அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பந்தய கார் அதிகபட்சமாக மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ஸ்டார்ட் செய்ததும் முதல் 4 வினாடிகளில் வேகம் 100 கிலோமீட்டரை எட்டும். மின்சார வாகனத்தின் கண்ட்ரோல் பாகங்கள் ஐஐடி இயக்குனர் காமகோடி கண்டறிந்த சக்தி ப்ராசஸர் மூலம் செயல்படுகிறது. அதாவது உலகத்தில் இப்போ ரேஸ் எலக்ட்ரிக் கார் வந்து கம்பஷன் இன்ஜினை விட ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிற ஒரு 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 இன்ட்யூஷன் வருக்கு, அது நிஜமாகவே ட்ரூவாக இருக்குது. ஏன்னா அதோட பிக்கப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எலக்ட்ரிக் கார் போகிறது, கம்பஷன் காரும் போகிறது. எலக்ட்ரிக் காரோட பிக்கப் வந்து நிச்சயமாக சாதாரண கன்வென்ஷனல் ஃபியூலில் வர காரை விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 0 to 100 km/h 4 செகண்ட்லேயும் எடுத்துன்னு போகிறோம். அதே மாதிரி 160 km/h ஃபுல் ஸ்பீடு ஹை ஸ்பீடு போக முடியும். கோவையில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட் பந்தய களத்தில் ஜனவரி 2023 நடைபெறும் ஃபார்முலா பாரத் நிகழ்வில் இந்த குழு பங்கேற்க உள்ளது. வாகனம் உருவாக்குவது மற்றும் ஆராய்ச்சிக்கு இதுவரை 20-க்கும் மேற்பட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிதி வழங்கியுள்ளனர். சென்னை ஐஐடி மாணவர் குழு தயாரித்துள்ள இந்த மின்சார வாகனம் இந்தியாவின் வருங்காலத்தில் மின்சார வாகன வடிவமைப்பு, தயாரிப்பு, உற்பத்திக்கு தூண்டுகோலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது.